எஸ்தர். ஜெருசலேமின் வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேலியர்கள் பலர் அந்நிய நாடுகளுக்கு ஓடிப்போனார்கள். அவர்களும் மொர்தெக்காய் என்னும் பெயர் கொண்ட ஒருவர் பெர்சியா நாட்டிற்கு சென்றார். சகசான் நகரின் அரசர் அரண்மனையில் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது. அரசரின் தலைமை அமைச்சரான ஆமான் என்பவருடன் எதிர்பாராத விதமாக அவருக்கு பகை ஏற்பட்டது. ஆமான் அதிகார வெறி பிடித்தவனாக இருந்ததால் வேலையாட்கள் அனைவரும் அவனுக்கு முன்பு தாழ்ந்து மண்டியிட்டு வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டார். மொர்தெக்காய் இந்த ஆணைக்கு பணியவில்லையாதலால் ஆமான் அவரை வெறுத்தார். அவரை பழிவாங்குவதற்காக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் எதிராக அரசரின் மனதை மாற்றினான். இந்த மக்கள் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இங்கு வாழ்கின்றார்கள், அது ஆபத்தாக முடியலாம் என நான் அஞ்சுகிறேன் என்று அரசரிடம் தெரிவித்தார். அரசரின் ஆணையை பெற்று இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கொல்ல வேண்டுமென்று ஆமான் திட்டமிட்டார். ஆனால் அரசனின் மிகவும் பிரியத்திற்குரிய மனைவியான அரசி எஸ்தர் ஒரு இஸ்ரேல் இனத்து பெண் என்பதை ஆமான் தெரிந்திருக்கவில்லை. எஸ்தர் மொர்தெக்காயின் உறவு பெண் என்பதும் ஆமானுக்கோ அல்லது அரசருக்கோ தெரியாது. அதே சமயம் அரண்மனையில் இரண்டு மனிதர்கள் ரகசியம் பேசுவதை மொர்தெக்காய் கேட்க நேரிட்டது. அவர்கள் அரசரை கொல்வதற்கு திட்டம் தீட்டுவதை உணர்ந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இந்த செய்தி அரசி எஸ்தருக்கு உடனே தெரிவிக்கப்பட்டது. எஸ்தர் தனது கணவரிடம் அந்த திட்டத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார். அந்த பொல்லாத மனிதர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசர் ஆமானை அழைத்து தனது உயிரை காத்த மனிதனை எவ்வாறு சிறப்பு செய்வது என்று கேட்டார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த மாநகர மக்கள் அனைவரும் மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆமான் பதிலளித்தார். அப்படியானால் உடனே ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய், அந்த மனிதனின் பெயர் மொர்தெக்காய் என்று ஆணையிட்டார் அரசர். ஆமான் சாதனையாளனின் பெயரை அரசர் கூற கேட்டதும் மிகுந்த திகிலடைந்தான். அவனோ மொர்தெக்காயை கைது செய்து தூக்கிலிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அவனது ஆட்களிடம் கட்டளையிட்டு விட்டல்லவா வந்திருக்கிறான். விருந்தின் போது அரசி எஸ்தர் அரசரை காப்பாற்றிய மனிதன் ஒரு இஸ்ரேல் இனத்தவன் என்பதை அரசருக்கு எடுத்துரைத்தாள். அவரது மக்களைத்தான் ஆமான் கொல்ல விரும்புகிறான், அந்த மக்கள் என்னுடைய மக்கள்தான் என்றாள் எஸ்தர். அரசர் மிகுந்த கோபம் கொண்டு, மொர்தெக்காயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமானை தூக்கிலிடும்படி கட்டளையிட்டார். மொர்தெக்காய்க்கு அமைச்சர் பதவி அளித்தார்.